அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரமலான் குவிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு டே டுவெண்ட்டி செவன் இனி கேட்க போகிற கேள்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆடியோ பேஸ்டு கொஷின் தான் இந்த ஆடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக கேட்குற மாதிரி இருக்கும் இந்த குவிஸை நாம் நடத்துறது போட்டிக்காக அல்ல இன்னும் நம்மளோட மார்க்க அறிவை வளர்த்துக்கிட்டு நம்ம மார்க்கத்தை பற்றி இன்னும் வந்து தெரியறதுக்கான ஒரு அரிய விஷயமாக தான் இந்த குவிஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதை போட்டியாக யாருமே கருத வேணாம் கலந்துக்கிற எல்லாருமே வின்னர்ஸ் தான் ஆன்சர் பண்ணுற எல்லாருமே வின்னர்ஸ் தான் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு போட்டியாக பார்க்காதீங்க ஒரு மார்க்க அறிவை ஊற்றுற விஷயமா பாருங்கள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கேள்வி ஒரு அறிவூட்டல் தான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு துவா சம்மந்தப்பட்ட கேள்வி தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணி காமிப்போம் அந்த ஆடியோவை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக லிசன் பண்ணணும் அதாவது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீப் சவுண்ட் வரும் இந்த பீப் சவுண்ட்லேருந்து அடுத்த பீப் சவுண்ட் வர்ற வரைக்கும் இடைப்பட்ட அந்த ஆடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக கேட்கணும் அதல இருந்தா நாங்க வந்து क्वेश्चंस வந்து கேட்போம் சோ ஃபுல்லா அந்த ஆடியோவை கேளுங்க அதுதான் இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கான அம்சமா இருக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إننا في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم بإذن ربهم من كل أمر سلام هي حتى லைலதுல் கதிர் இரவின் சிறப்பு அல் கதிர் என்பதற்கு புனிதம் என்று ஒரு பொருள் உண்டு அதன்படி லைலதுல் கதிர் என்றால் புனித இரவு என்று பொருள்படும் இவ்விரவின் சிறப்புக்கு அல் குர்ஆனும் ஹதீஸ்களும் சாட்சி பகிர்கின்றன மேலும் இதன் சிறப்பை பற்றி பறைசாட்டி அல் கதிர் என்று அத்தியாயமே அருளப்பட்டுள்ளது இவ்விரவானது ரமலான் மாதத்தில்

ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திரு குர் இறக்கப்பட்டது ரமலான் மாதத்தில்தான் அருள் குர் ஆன் என்பதை இந்த வசனம் உறுதி செய்கிறது இன்னா அன்சல் ஃபி லைலத்தில் கதிர் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதிர் என்னும் ஓர் இரவில் இறக்கி வைத்தோம் என்ற வசனம் அல் குர் லைலத்துல் கதிர் இரவில் இறக்கப்பட்டதை உறுதி செய்கின்றது எனவே இவ்விரு வசனங்களையும் தொடர்புபடுத்திய பார்க்கும் பொழுது லைலத்துல் கதிர் என்ற புனித இரவு ரமலான் மாதத்தில்தான் தோன்றும் என்பது நிரூபணமாகிறது எனவே லைலத்துல் கதிர் இரவில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டதானது அவ்விரவிற்கு சிறப்பை தருகிறது மேலும் அவ்விரவில்தான் குறித்த வருடத்தில் நடைபெற வேண்டிய சகல காரியங்களும் வகைப்படுத்தப்படுகின்றன இதுவும் இந்த இரவுக்கு கிடைத்துள்ள மற்றமோர் சிறப்பாகும் இதனை பின்வரும் திருவசனம் இவ்வாறு குறிப்பிடுகிறது உறுதியான எல்லா காரியங்களும் அதில் லைலதுல் கதிரில்தான் பிரித்தி கொடுக்கப்படுகின்றன எனினும் அந்த இரவு ரமலானின் பத்துகளின் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒற்றை நாட்களில் ஏதாகிலும் ஒரு தினத்திலோ அல்லது ரமலானின் கடைசி இரவிலோ ஏற்படலாம் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளன நபி அவர்களின் ரமலானின் இறுதிப்பத்தை தாண்டும்போது இல்தமிசு லைலத்தில் கதிரி ஃபில் வித்ரி மினல் ஆஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான் அல் புகாரி ரமலான் மாதத்தில் தான் ஒற்றை நாளில் லைலத்துல் என்ற இரவை தேடுங்கள் என்று நபி அவர்கள் கூறுவார்கள் என ஆயா ரூ தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் இந்த இரவில் நின்று வணங்கி அதற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதையும் அதனால் கிடைக்கும் பயன் என்னவென்ற என்பதையும் பின்வரும் நபிமொழி தெளிவுபடுத்துகிறது எவர் லைலத்துல் கதிர் இரவில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்தவராக நின்று வணங்குவாரோ அவரின் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள் அன் அபி ஹுரீர தலதி அல்லாஹு தான் அன் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் قال من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه البخاري والمسلم இந்த இரவில் நின்று வணங்குபவர்களின் பாவ மன்னிப்புக்கு இந்த ஹதீஸ் உத்திரவாதம் அளிக்கின்றது எனவே இந்த அரிய சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் பயன்படுத்தி கொள்வது அவர்களின் தலையாய கடமையாகும் ஏனெனில் நபி சலுலா அலஹி வசல்லம் அவர்கள் நபிமார்களைத் தவிர பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மனிதன் யாரும் இல்லை ஆகையால் இந்த வாய்ப்பை யாவரும் பயன்படுத்தி கொள்வது அவசியமாகும் ஏனெனில் கருணைமிக்க அல்லாஹ் இவ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை வழங்கி அதன் மூலம் அடியானின் கூலியை மாத்திரம் அதிகரிக்கவில்லை அவனின் பாவங்களையும் குற்றங்களையும் அழித்து விடுகின்றான் மேலும் லைலத்தில் கதிர் என்ற புனித இரவுக்கென்று தனிப்பட்ட விசேஷமான துவாக்கள் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் எனவே நபி அவர்கள் பொதுவாக ஓதி வந்த சகல விஷயங்களையும் உள்ளடக்கிய துவாக்களை அதிகமாக ஓதுவது சிறந்ததாகும் எனவே இந்த இரவின் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஒசல்லாஹூ وسلم على رسولنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சிறப்பு மிக்க நாளில் உங்கள் துவாவுடன் எங்களது நிறுவனத்துக்காகவும் எங்களது ஊழியர்களுக்காகவும் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்காகவும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்கள் சகோதரர் மருகும் எஸ் எம்பி முகமது அப்துல் காதர் அவர்களது மறுமைக்காகவும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் நமது அனைவரின் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்று பிறை இருபத்தி ஏழு பிஸ்மில்லா கேள்வி எண் ஒன்று இப்போ நீங்க கேட்ட ஆடியோல பீப் சவுண்ட் ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் எத்தனை முறை வந்து லைலத்துல் கதர் அப்படிங்கிற இந்த வார்த்தை எத்தனை முறை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் நீங்க கண்டுபிடிக்கணும் இதுதான் கேள்வி எண் ஒன்று இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க ஸோ அவங்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கத்துடைய அறிவு அவங்களுக்கும் கிடைக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்லாம் ஃப்ரம் எமர்ஜென்சி